ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர கிட்ட அளவற்ற பக்தி கொண்ட ஒரு பக்தர் தனக்கு எல்லாமே அந்த மகான் நினைக்கிறவர் தீபாவளி அன்னைக்கு குமுட்டி அடுப்பில் கிளறிய திரட்டு பாலை மகானுக்கு கொடுக்க ஆசைப்பட்டார் இருந்தாலும் வெறும் நெல் பொறியையும் வாழைக்கா மாவையும் பிக்ஷையாக ஒரு கைப்பிடி அளவே தினமும் ஏற்றுண்டு சகல ஜீவராசிகளுக்கும் படியளக்கிற சர்வேஸ்வரனான மகா தன்னோடய திரட்டுப்பாலை ஏற்றுக்கொள்வாரான்னு அந்த பக்தருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது ஏண்டா நீ ஆசையாக பண்ணிட்டு வந்திருக்க அதை பெரியவா கட்டாயி ஏற்றுப்பா அப்படின்னு பெரியவாலை கடவுளாக பூஜிக்கிற பிரதோஷம் மாமா அவருக்கு தைரியம் சொன்னார் மாமா சொல்லிட்டா அது நிச்சயம் நடக்கும்னு அந்த பக்தர் நம்பினார் எவ்வளவோ பக்தர்கள் பழங்கள் மாலைகளோட வரிசை கிரமமாக காத்துருந்தா அந்த கூட்டத்தை பார்த்ததும் தன்னால் இந்த பாலை பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க முடியுங்கிற நம்பிக்கை அந்த பக்தருக்கு குறைஞ்சி போயிடுது பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுற ஒருத்தர் இந்த கூட்டத்தில் இது சாத்தியமாக என்ன பெரியவா சந்நிதிக்கு நேரம் வச்சுட்டு வேண்டிட்டு போங்கோ அப்படின்னு சொல்ல அந்த பக்தர் கொஞ்சம் மனசு தளர்ந்துட்டார் ஆனால் மனசில் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது ஏன்னா மாமா கண்டிப்பாக பெரியவா ஸ்வீகாரம் பண்ணிப்பார்னு சொன்ன வார்த்தைகள் தான் அதனால் கொஞ்சம் கூட்டத்தை விட்டு நகர்ந்து திட்டு மாதிரி இருந்த ஒரு இடத்துல கையில் கொண்டு வந்திருந்த பாத்திரத்தோடு உக்காந்துட்டார் அந்த சமயத்தில் பெரியவா கையில் ஏதோ புத்தகத்தை வச்சுட்டு அதை படிச்சுட்டு இருந்தார் பக்தர்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டபடியே நகர்ந்துட்டு இருந்தார் சுமார் ரெண்டு மணி நேரம் இதே நிலைமை அந்த பக்தர் மனசில் விரக்தி தோண ஆரம்பிச்சது அவர் ஏற்று பாருங்கிற பிரதோஷ மாமாவோட குரல் மட்டும் அவரோட காதில் அடிக்கடி ஒழிச்சுட்டே இருந்தது திடீர்னு புஸ்தகத்திலேருந்து தன்னோட முகத்தை அகற்றிய மகான் வேற எங்கேயும் பார்க்காம அந்த பக்தரை பார்த்தார் ஜாடையில அவரை தம் பக்கத்தில் வர சொல்லி கூப்பிட்டார் அவர் ரெண்டே எட்டில் மகான் பக்கத்தில் போய் நின்றார் அவர் கையில் இருந்த பாத்திரத்தை குழந்த பாவத்தோடு தன் கையில் வாங்கிட்டார் மகான் அதுக்கப்புறம் தன்னோட பக்தர் அன்பால் திரட்டின் வந்திருந்த திரட்டுப்பாலை முற்றும் துறந்த நிலையை துறந்தவராய் தீபாவளி பட்சணமாக தன் திருக்கரத்தாலேயே பாத்திரத்திலேருந்து எடுத்து உருட்டி வாயில் போட்டுண்டார் திடீர்னு ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சியால் அந்த பக்தர் திக்குமுக்காடி தான் போயிட்டார் மாமா எவ்வளவு துல்லியமாக பகவானை தெரிஞ்சு வச்சுருக்காருங்கிற மகிழ்ச்சி ஒரு பக்கம் வாழ்க்கையில் யாருக்குமே சுலபத்தில் கிடைக்காத பேர் இல்லையா இது மகாபெரியவா தன்னை நாடி வரவால குறையோடு அனுப்பினதா சரித்திரமே இல்லை ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் மகாபெரியவா அருள்வாக்கு நம் உடல் சுத்தமாக தண்ணீரில் குளிக்கிறோம் ஆனால் அம்பிகையை தியானித்தால் தியானம் என்ற அந்த புனித நீரில் நம் மனமும் சுத்தமாகிறது பசியோ கஷ்டமோ தாங்க முடியாமல் போனால் அம்மானு கத்தி கண்ணீர் விடுறோம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தாயா விளங்குற பராசக்தி ஓடி வந்து நம் துயரையை நீக்குவாள்ங்கிற நம்பிக்கையே அதுக்கு காரணம் சஞ்சலமாகிய சேத்துலேருந்து எழணும்னா கரையில் இருக்கிற ஈஸ்வரங்கிற கெட்டியான பொருளை பிடிச்சுக்கணும் மெய் வாக்கு மனம் பணம் இவற்றால் நாம் பாவம் செய்கிறோம் இவற்றால் நல்ல செயல்களை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அன்புதான் அழகு காருண்யம் தான் லாவண்யம் ஒரு நாள் ஜுரம் அடித்தால் சிறிது கோபதாபம் வந்தால் முகத்தின் அழகு போய்விடுகிறது ஆனால் அம்பாளின் அருளை பெற்றால் அதன் அழகு மறையாமல் நிற்கிறது ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர